சென்னையில் நடந்த ஒரு எக்ஸிபிஷனில் இந்த மாதிரி கூரை கொட்டா போட்டிருந்தாங்க. இது எதுக்கு இங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டாக்கா, இது வந்து செயற்கையான ஒரு கூரை. அதாவது நேச்சுரலான நம்ம ஒரு கூரை வீடு பார்த்துருப்போம், அதில் ஓலையெல்லாம் போட்டு செஞ்சுருப்பாங்க இல்லையா, அதில் இருக்கிற மைனஸ் எல்லாம் வந்து இதில் ரெக்டிஃபை பண்ணி செயற்கையான முறையில் பண்ணியிருக்கோம். இதுவும் கூரை மாதிரியே தான் லுக்கு வைஸும் இருக்கும். அதே சமயம் கூரையில் வரக்கூடிய மைனஸ் இருக்கு இல்லையா, சீக்கிரமாக அது வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும், ஒரு மாதிரி கருப்பாகிடும், சீக்கிரமாக டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அதை நம்ம மாற்ற வேண்டியதாக இருக்கும். அந்த பிரச்சனைகள் இதில் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலரும் மாறாது, லைஃப் டைமும் அதிகமாக வரும். அதோட கூரை வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குளுமை அதிகமாக இருக்கும் கான்கிரீட் வீடை விட. அந்த மாதிரியான தெர்மல் இன்சுலேஷனும் இந்த ப்ராடக்ட்லேயும் இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கும்போது ஹீட்டெலாம் ரொம்ப அதிகமாகலாம் ஆகாது. கூரையில் என்ன ஃபீச்சர்லாம் இருக்கோ அது எல்லாமே இதுலேயும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூரை வீடு இப்போ யார் கட்டுறா? சில ரெஸ்டாரண்ட்லேயும் ரிசார்ட்லேயும் தான் இந்த மாதிரி கூரையை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு கொட்டாயோ இல்லை சின்ன ரூம் மாதிரியோ போடுறாங்க. அதனால் பெரும்பாலான மக்களுக்கு இது தேவைப்படாது அப்படின்றதால ரேட்டு நான் கேட்கல. உங்களுக்கு ஒருவேளை டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன்.